எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொலியில் நாம் பார்க்க இருப்பது மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் ஜூன் 2019, அதாவது ஜூன் மாதத்திற்கான நடப்பு நிகழ்வுகள் பகுதி 1. இதில் வந்து முதல் கேள்வி, இந்தியாவின் 24வது புதிய கடற்படை தளபதியாக பதவியேற்றவர் யார்? இதுக்கு சரியான விடை கரம்பீர் சிங். இரண்டாவது கேள்வி, எந்த நாட்டில் அலக்கா ஐ டெக்னாலஜிஸ் என்கிற நிறுவனம் ஹைட்ரஜன் எரிபொருளில் இயங்கும் திறன் கொண்ட பறக்கும் காரை அறிமுகம் செய்தது? இதுக்கு சரியான விடை அமெரிக்கா. மூன்றாவது கேள்வி, ஐநாவின் உதவி பொதுச் செயலாளராக நியமனம் செய்யப்பட்டுள்ள அனிதா பாட்டியா என்ற பெண்மணி எந்த நாட்டைச் சேர்ந்தவர்? இதுக்கு சரியான விடை இந்தியா. அடுத்து நான்காவது கேள்வி, சமீபத்தில் கார் விபத்தின் மூலம் காலமான ஸ்பெயின் நாட்டைச் சேர்ந்த ஜோஸ் ஆண்டனியோ ரியஸ் எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர்? பிரபல கால்பந்தாட்டக்காரர். அடுத்தது ஐந்தாவது கேள்வி, 2019 மே மாதத்திற்கான சரக்கு மற்றும் சேவை வரி எனப்படும் ஜிஎஸ்டி வருவாய் எவ்வளவு? இதுக்கு சரியான விடை ரூபாய் 189 கோடி ரூபாய். அடுத்தது, இந்தியாவுக்கான கஜகஸ்தான் நாட்டு தூதர் யார்? இதுக்கு சரியான விடை புலத் சர்சேன் பயேவ். ஏழாவது கேள்வி, தமிழக அரசின் நலத்திட்டங்களின் நிதியுதவி பெற ஆண்டு வருமான உச்சவரம்பு ஏற்கனவே வந்து 24,000 ரூபாய் இருந்துச்சு, தற்போது 24,000 ரூபாயிலிருந்து எத்தனை ரூபாயாக உயர்த்தப்பட்டது? இதுக்கு சரியான விடை ரூபாய் 72,000. அடுத்தது எட்டாவது கேள்வி, உலக பால் தினம் ஆண்டுதோறும் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது? ஜூன் 1. ஒன்பதாவது கேள்வி, சேமிப்பு கணக்கை வாடிக்கையாளர்களே தொடங்க உதவும் வகையில் ஐபிடிஜி என்னும் நவீன தொழில்நுட்பத்தை எந்த வங்கி அறிமுகம் செய்தது? இந்தியன் பேங்க். பத்தாவது கேள்வி, சமீபத்தில் காலமான, அதாவது ஜூன் மாதத்தில் காலமான தஞ்சை மாவட்டத்தைச் சேர்ந்த பி.ஆர். நாதன் எந்த கட்சியுடன் தொடர்புடையவர்? இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி. அடுத்தது, தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகத்துக்கு புதிய துணைவேந்தராக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? இதுக்கு சரியான விடை கே. பார்த்தசாரதி. பன்னெண்டாவது கேள்வி, 2018-19 நிதியாண்டில் என்எல்சி இந்தியா நிறுவனம் நிகர லாபமாக எத்தனை கோடி ரூபாயை ஈட்டியது? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ, ரூபாய் 1266 கோடி. பதிமூணாவது கேள்வி, அதிநவீன ஹாக் ஜெட் 4 விமானங்களை இயக்கும் இந்தியாவின் முதல் பெண்மணி, அதாவது முதல் பெண் விமானி என்ற சிறப்பை பெற்றவர் யார்? அதாவது ஹாக் ஜெட் 4 விமானங்களை இயக்கும் இந்தியாவின் முதல் பெண் விமானி என்ற சிறப்பை பெற்றவர் மோகனா சிங். ஒடிசா மாநிலத்தின் சட்டமன்றத்திற்கு புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட சபாநாயகர் யார்? இதுக்கு சரியான விடை சூர்யா நாராயண் பாட்ரோ. அடுத்தது, மஞ்சீரா நீர்த்தேக்கம் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? இதுக்கு சரியான விடை தெலங்கானா. அடுத்தது பதினாறாவது கேள்வி, மூத்த தொழிலதிபரும் வில்லியம்சன் மகூர் குழு, அதாவது WMG வில்லியம்சன் மகூர் குரூப் தலைவருமான ஃப்ரிட்ஜ் மோகன் கைட்டன் எப்போது காலமானார்? இதுக்கு சரியான விடை 1 ஜூன் 2019 அன்று. அடுத்தது பதினேழாவது கேள்வி, எந்த மாநிலத்தில் பிறந்த கிரிக்கெட் பத்திரிகையாளர் சித்தந்தா பட்நாயக் 1 ஜூன் 2019 பெங்களூருவில் காலமானார்? இதுக்கு சரியான விடை ஒடிசா. பதினெட்டாவது கேள்வி, இந்தியாவின் நிகால் சரின் FIDE தரவரிசையில் 2,670 புள்ளிகளை கடந்து உலகின் எத்தனையாவது இளம் வீரர் என்ற சிறப்பை பெற்றார்? ஆன்சர் ஆப்ஷன் சி, 3வது இளம் வீரர். அடுத்தது பத்தொன்பதாவது கேள்வி, இந்திய கடலோர காவல்படை இயக்குனர் யார்? ராஜேந்திர சிங். 20வது கேள்வி, எந்த நாட்டுக்கு அளித்து வந்த வர்த்தக முன்னுரிமை, அதாவது GSP நாடுகள் என்ற அந்தஸ்தை அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ரத்து செய்தார், அதாவது ஜூன்
ஐந்தாம் தேதியிலிருந்து அமலுக்கு வந்தது. இதுக்கு வந்து சரியான விடை இந்தியா. 21வது கேள்வி, சர்வதேச யோகா தினத்தையொட்டி தேசிய அளவிலான நிகழ்ச்சிகளை நடத்த எந்த 5 நகரங்களை மத்திய அரசு தேர்வு செய்தது? இதுக்கு சரியான விடை டெல்லி, மைசூர், சிம்லா, அகமதாபாத், ராஞ்சி. அதாவது இறுதியில் வந்து எந்த நாட்டில் வந்து இந்த யோகா தின நிகழ்ச்சி நடத்தப்பட்டதுன்னா ராஞ்சியில். இது வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த மாதிரி கேள்விகள்லாம் கேட்கறதுக்கு சான்சஸ் அதிகம். அதாவது 5 நகரங்களை மத்திய அரசு தேர்வு செஞ்சது, கடைசியாக வந்து நிகழ்ச்சி நடத்தப்பட்டது வந்து ராஞ்சி நகரில். அடுத்தது, இந்தியாவில் இயக்கப்படும் மிக பழமையான ரயில்களில் ஒன்றான பஞ்சாப் மெயில் ரயில் எப்போது 107 ஆண்டுகளை நிறைவு செய்தது? 1 ஜூன் 2019 அன்று. 2019 ஆண்டுக்கான மெக்சிகோ நாட்டின் மிக உயரிய விருதான ஆர்டன் மெசிகனா டெல் அகுலா அஷ்டகா விருதை பெற்ற இந்தியாவின் முன்னாள் குடியரசுத் தலைவர் யார்? பிரதிபா பாட்டீல். இந்த மாதிரி கேள்விகள், இந்த மாதிரி விருதுகள், இந்த மாதிரி விளையாட்டில் மிக முக்கியமானது, ஏதாவது பதவியில் நியமிக்கப்பட்டாங்க, இதெல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இந்த மாதிரி கேள்விகள்லாம் கேட்கறதுக்கு அதிக வாய்ப்புகள் உள்ளது. அடுத்தது 24வது கேள்வி, சர்வதேச விமான போக்குவரத்து சங்க குழுவின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார்? ஐஏடிஏ, இன்டர்நேஷனல் ஏர் டிரான்ஸ்போர்ட் அசோசியேஷன், அதனோட உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் அஜய் சிங். அடுத்து 25வது கேள்வி, தேசிய காவல்கள் நினைவகம், அதாவது காவலர் நினைவகம் எங்கு அமைந்துள்ளது? இதுக்கு சரியான விடை புதுடெல்லி. அமெரிக்காவின் பொறுப்பு பாதுகாப்பு செயலாளர் பேட்ரிக் ஷனாகான். 27வது கேள்வி, சர்வதேச ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் 5000 ரன்கள் மற்றும் 250 விக்கெட்டுகள் எடுத்த 5வது வீரர் என்ற சிறப்பை பெற்றவர் ஷாகி பல்கசன். இவர் பங்களாதேஷ் நாட்டைச் சேர்ந்த கிரிக்கெட் வீரர் என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்து 28வது கேள்வி, வாவ்ரிங்கா எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர்? டென்னிஸ். அடுத்தது 29வது கேள்வி, ஆல் இங்கிலீஷ் சாம்பியன்ஸ் லீக் இறுதி ஆட்டத்தில் சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றிய அணி எது? லிவர்பூல். அடுத்தது 30வது கேள்வி, தாய்லாந்து நாட்டில் நடைபெற்ற ITF டென்னிஸ் போட்டியில் ஆண்கள் ஒற்றையர் பிரிவில் சாம்பியன் பட்டத்தை வென்ற வீரர் யார்? இதுக்கு சரியான விடை சித்தார்த் ராவத். ஹெவி வெயிட் உலக சாம்பியன் குத்துச்சண்டை போட்டியில் சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றிய வீரர் ஆண்டி ரூயிஸ் ஜூனியர். அடுத்தது 32வது கேள்வி, உலக ரயில்வே டென்னிஸ் சாம்பியன்ஷிப் கோப்பையை கைப்பற்றிய அணி எது? அதாவது 2019 ஆண்டுக்கான உலக ரயில்வே டென்னிஸ் சாம்பியன்ஷிப் கோப்பையை கைப்பற்றிய அணி இந்தியா. அடுத்து 33வது கேள்வி, சென்னை விமான நிலைய புதிய இயக்குநராக பொறுப்பேற்றவர் யார்? இதுக்கு சரியான விடை எஸ் ஸ்ரீகுமார். அடுத்தது 34வது கேள்வி, AN-32 விமானப்படை பயணிகள் விமானம் எந்த நாட்டு விமானப்படைக்கு சொந்தமானது? இதுக்கு சரியான விடை இந்தியா. அதே மாதிரி இது வந்து ஒரு முக்கிய தகவல், உலகின் அதிக வெப்பமான 15 இடங்களின் பட்டியல், அதாவது 2019 ஆண்டுக்கான பட்டியல் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் வந்து 10 இந்திய நகரங்கள் இடம்பெற்றுள்ளன. முதலிடத்தில் வந்து பாகிஸ்தான் நாட்டைச் சேர்ந்த ஐகோபாபாத், 51.1 டிகிரி செல்சியஸ். இரண்டாவது பத்திதான், பாகிஸ்தான் நாட்டைச் சேர்ந்த நகரம், 50.1 டிகிரி செல்சியஸ். மூன்றாவது ரோக்ரி, பாகிஸ்தான், 49.1 டிகிரி செல்சியஸ். நான்காவது சிபி, பாகிஸ்தான் நாட்டைச் சேர்ந்த நகரம், 49.1 டிகிரி செல்சியஸ். 5 சுரு இந்தியா, 48.9. கங்கா நகர் இந்தியா, 48.6 டிகிரி செல்சியஸ். 7வது பகவல் நகர் பாகிஸ்தான், 48.5 டிகிரி செல்சியஸ். 8வது நவாப்சா பாகிஸ்தான் நாட்டைச் சேர்ந்தது, 48.5 டிகிரி செல்சியஸ். பலோடி இந்தியாவின் நகரம், 48.2 டிகிரி செல்சியஸ். பிகானர் இந்தியா, 48.1 டிகிரி செல்சியஸ். கான்பூர் பாகிஸ்தான், 48.1 டிகிரி செல்சியஸ். ஜெய்சால்மர் இந்தியா, 47.8 டிகிரி செல்சியஸ். நவ்ஹாங் இந்தியா, 47.7 டிகிரி செல்சியஸ். நர்னுவல், 47.6 டிகிரி செல்சியஸ். கஜுராகோ இந்தியா, 47.5 டிகிரி செல்சியஸ். இதெல்லாம் உலகின் அதி வெப்பமான 15 இடங்களின் பட்டியல் 2019 ஆண்டுக்கானது. அடுத்தது 35வது கேள்வி, இந்திய வானிலை ஆய்வு மையத்தின் தலைவராக 4 ஜூன் 2019 நியமனம் செய்யப்பட்டவர் யார்? இதுக்கு சரியான விடை மிருத்யுஞ்சய் மொஹபத்ரா. 36வது கேள்வி, 2019 ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலுக்காக மொத்தமாக எத்தனை கோடி ரூபாய் செலவழிக்கப்பட்டுள்ளதாக சிஎம்எஸ் என்ற
தனியார் ஆய்வு அமைப்பு தெரிவித்தது. இதுக்கு சரியான விடை ரூபாய் 60,000 கோடி. அடுத்தது 37வது கேள்வி, தமிழ்நாடு மாநில சுகாதார திட்டங்களுக்காக உலக வங்கி எத்தனை கோடி ரூபாய் கடன் வழங்குவதற்காக உலக வங்கி மத்திய அரசு தமிழக அரசு ஆகியவற்றுக்கு இடையே 4 ஜூன் 2019 டெல்லியில் முத்தரப்பு ஒப்பந்தம் கையெழுத்தானது? ரூபாய் 2,000 கோடி. 38வது கேள்வி, ஐரோப்பிய சாம்பியன்ஸ் லீக் கால்பந்து 2019 சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றிய லிவர்பூல் அணி இதுவரை எத்தனை முறை வென்றுள்ளது? 6 முறை. அதாவது 1977, 1978, 1981, 1984, 2005 மற்றும் 2019 ஆகிய 6 முறை சாம்பியன் பட்டத்தை வென்றுள்ளது. அடுத்தது 39வது கேள்வி, இந்தியாவின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகராக மீண்டும் நியமனம் செய்யப்பட்டவர் யார்? அஜித்குமார் தோவல். ஏற்கனவே 2014 2019 வரைக்கும் அவர் தான் வந்து தேசிய பாதுகாப்பு ஆலோசகராக இருந்தார். இந்நிலையில் 2019 வரை இவர் மீண்டும் தேசிய பாதுகாப்பு ஆலோசகராக நியமனம் செய்யப்பட்டுள்ளார். அடுத்தது, விமானப்படை தளபதி பிஎஸ் தனோவா எந்த நாட்டிற்கு 4 நாட்கள் அரசுமுறை பயணமாக சென்றார்? 3 ஜூன் 2019 முதல் 6 ஜூன் 2019 வரை ஸ்வீடன் நாட்டிற்கு. அடுத்து 41வது கேள்வி, இந்திய பொருளாதாரம் 2019-20 நிதியாண்டில் எத்தனை சதவீத வளர்ச்சியை எட்டும் என உலக வங்கி தெரிவித்தது? 7.5%. எந்த சிமெண்ட் நிறுவனம் புதிய பங்கு வெளியீட்டின் அதாவது ஐபிஓ மூலம் ரூபாய் 1,550 கோடி திரட்டிக்கொள்ள செபி அனுமதி அளித்துள்ளது? பென்னா சிமெண்ட் நிறுவனம். 43வது கேள்வி, இங்கிலாந்தில் நடைபெற்று வரும் 12வது ஒரு நாள் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியிலிருந்து விலகிய தென்னாப்பிரிக்க அணியின் வீரர் யார்? டேல் ஸ்டைன். இது வந்து முடிஞ்சிருச்சு. அதாவது இன்னைக்கு 14ஆம் தேதி இன்னைக்கு வந்து உலகக்கோப்பை வந்து இறுதிப் போட்டி நடைபெறப்போகுது. 44வது கேள்வி, உலகளவில் 400 நகரங்களில் போக்குவரத்து நெரிசல் குறித்து டாம் என்ற நிறுவனம் டிராஃபிக் இண்டெக்ஸ் 2018 என்ற தலைப்பில் நடத்திய ஆய்வில் எந்த நகரம் முதலிடத்தை பிடித்தது? மும்பை. 45வது கேள்வி, கடற்படையை பலப்படுத்தும் வகையில் எந்த நாட்டிடமிருந்து ரூபாய் 17,500 கோடி மதிப்புள்ள கடற்படை ஹெலிகாப்டர்களை வாங்க மத்திய அரசு முடிவு செய்தது? அமெரிக்கா. அடுத்தது, அயர்லாந்தில் நடைபெற்ற 21 வயதுக்குட்பட்ட பெண்களுக்கான சர்வதேச ஜூனியர் ஹாக்கி போட்டியில் சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றிய அணி எது? இதுக்கு சரியான விடை இந்தியா. 47வது கேள்வி, உலக சுற்றுச்சூழல் தினம் ஆண்டுதோறும் எப்போது கொண்டாடப்படுகிறது? ஜூன் 5. இந்த மாதிரி கேள்விகள், அதாவது முக்கியமான தின கேள்விகள் வந்து அதிகமாக கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். உலக சுற்றுச்சூழல் தினம் ஆண்டுதோறும் எப்போது கொண்டாடப்படுகிறது? ஜூன் 5. இந்த வருடத்தோட கருப்பொருள் வேர்ல்டு என்விரான்மெண்ட் டே தீம் 2019 இஸ் ஏர் பொல்யூஷன். ஏர் பொல்யூஷன் என்பது தான் இந்த உலக சுற்றுச்சூழல் தினத்தோட 2019 கருப்பொருள். எந்த நகரில் உள்ள மெட்ரோ மற்றும் பேருந்துகளில் பெண்கள் இலவசமாக பயணம் செய்ய சமீபத்தில் அறிவிப்பு வெளியானது? டெல்லி. 2019 பெண்களுக்கான US ஓபன் கோல்ஃப் போட்டியில் சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றிய வீராங்கனை யார்? ஜியோங் யூன் லீ 6. அடுத்து 50வது கேள்வி, இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் 2 நாள் பயணமாக 7 ஜூன் 2019 எந்த நாட்டிற்கு சென்றார்? அதாவது 7 மற்றும் 8 ஜூன் 2019 பூட்டான். பூட்டான் நாட்டின் பிரதமர் லோட்டோ செரிங். 51வது கேள்வி, உத்தரகாண்ட் மாநிலத்தின் நிதியமைச்சராக இருந்த பிரகாஷ் பந்த் எப்போது காலமானார்? 5 ஜூன் 2019. G20 நிதி அமைச்சர்கள் மாநாடு 8 ஜூன் 2019 மற்றும் 9 ஜூன் 2019 எந்த நகரில் நடைபெற்றது? இதுக்கு சரியான விடை ஒசாகா ஜப்பான். அடுத்தது, G20 மாநாடுகள் வந்து என்னென்ன? G20 நாடுகள் வந்து அர்ஜென்டினா, ஆஸ்திரேலியா, பிரேசில், கனடா, சீனா, பிரான்ஸ், ஜெர்மனி, ஐரோப்பிய ஒன்றியம், இந்தியா, இந்தோனேஷியா, இத்தாலி, ஜப்பான், மெக்சிகோ, ரஷ்யா, சவுதி அரேபியா, தென்னாப்பிரிக்கா, தென்கொரியா, துருக்கி, இங்கிலாந்து மற்றும் அமெரிக்கா ஆகிய 20 நாடுகள் G20 நாடுகள் ஆகும். இதில் ஏதாவது நான் சொல்கிற தகவல்களில் ஏதாவது தவறு இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தாராளமாக தெரிவிக்கலாம். மற்றவர்களுக்கும் அந்த தவறை தெரிந்து கொள்வதுக்கு பயன்படும். அடுத்தது 53வது கேள்வி, சமீபத்தில் காலமான 5 ஜூன் 2019 காலமான
தென்யார் கான்ட்ராக்டர் எந்த துறையுடன் தொடர்புடையவர்? சினிமா துறை. அமெரிக்கா மற்றும் ரஷ்யாவுக்கு அடுத்தபடியாக எந்த நாடு முதல் முறையாக கடலில் உள்ள ஒரு கப்பலின் மூலம் ஒரு ராக்கெட்டை விண்ணிற்கு செலுத்தியது? சீனா. நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலில் வந்து ஜூன் மாதத்திற்கான நடப்பு நிகழ்வுகள் வந்து முதல் பகுதி வந்து பார்த்துட்டு வரோம். இது வரைக்கும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, கீழே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. இப்போ 55வது கேள்வி. சர்வதேச கால்பந்து சம்மேளனத்தின் அதாவது FIFA ஃபிபா இன்டர்நேஷனல் ஃபுட்பால் அதாவது ஃபுட்பால் ஃபெடரேஷன் ஆஃப் ஃபுட்பால் ஃபெடரேஷன் அசோசியேஷன் அந்த FIFA அதாவது ஃபெடரேஷன் ஆஃப் இன்டர்நேஷனல் ஃபுட்பால் அசோசியேஷன் இதனோட ஃபுல் ஃபார்ம் தான் FIFA. இதனோட புதிய தலைவராக மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் ஆப்ஷன் ஏ ஜியானி இன்ஃபாண்டினோ. அடுத்தது 56வது கேள்வி. 2018-19 ஆண்டில் இந்தியாவில் சேவை துறையில் அந்நிய நேரடி முதலீடாக FDI ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் எத்தனை சதவீதம் அதிகரித்து 9.15 பில்லியன் டாலராக அதிகரித்தது? 36.5%. 57வது கேள்வி. நிதி ஆயோக் துணைத் தலைவராக மீண்டும் நியமனம் செய்யப்பட்டவர் ராஜீவ் குமார். அது மட்டும் இல்லாமல் அதிகாரி அல்லாத உறுப்பினர்களாக உள்துறை மந்திரி அமித்ஷா, இராணுவ அமைச்சர் ராஜ்நாத் சிங், நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன், வேளாண் அமைச்சர் நரேந்திர சிங் தோமர் ஆகியோர் நியமிக்கப்பட்டனர். சாலை போக்குவரத்து மந்திரி நிதின் கட்கரி, ரயில்வே அமைச்சர் பியூஷ் கோயல், சமூக நீதி அமைச்சர் தாவர்சந்த் கெலாட், புள்ளியியல் அமைச்சர் ராவ் இந்தர்ஜித் சிங் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக நியமிக்கப்பட்டனர். உறுப்பினர்கள் வி கே சரஸ்வத், ரமேஷ் சந்த், வி கே பால் ஆகியோர் மீண்டும் அதே பதவியில் தொடர்கின்றனர். 58வது கேள்வி. எந்த நாட்டிலிருந்து ரூபாய் 300 கோடியில் 100க்கும் மேற்பட்ட ஸ்பைஸ் ரக வெடிகுண்டுகளை வாங்க இந்திய விமானப்படை ஒப்பந்தம் செய்தது? இஸ்ரேல். அடுத்தது இந்த மாதிரி கேள்வி, இது முக்கியமான கேள்வி. வங்கிகளுக்கு வழங்கும் குறுகிய கால கடன்களுக்கு வட்டியை எத்தனை சதவீதத்திலிருந்து எத்தனை சதவீதமாக ரிசர்வ் வங்கி குறைத்தது? அதாவது 0.25% குறைச்சிருக்கிறாங்க. முன்னாடி வந்து எத்தனை சதவீதம் இருந்துச்சுன்னா 6%, தற்போது 5.75% குறைத்தது. இப்படி கேட்டாங்க எவ்வளவு சதவீதம் குறைத்ததுன்னா 0.25, எத்தனை சதவீதத்திலிருந்து எத்தனை சதவீதம் குறைச்சதுன்னா இதான் ஆன்சர். 60வது கேள்வி. தமிழ்நாடு மாநிலத்தின் அரசு கேபிள் டிவி நிறுவனத்தின் மேலாண்மை இயக்குநராக நியமனம் செய்யப்பட்டவர் பி சங்கர். இந்திய அணிக்காக அதிக சர்வதேச போட்டியில் ஆடிய வீரர் என்ற சாதனையை படைத்தவர் சுனில் சேத்ரி. அதாவது இது வந்து கால்பந்து போட்டி, இந்திய அணிக்காக கால்பந்து போட்டிகளில் அதிக சர்வதேச கால்பந்து போட்டிகளில் ஆடிய வீரர் என்ற சாதனை படைத்தவர் சுனில் சேத்ரி. 8 அமைச்சரவை குழுக்களை மாற்றி அமைத்தது மத்திய அரசு. அதாவது நியமனங்களுக்கான அமைச்சரவை குழு, வீட்டு வசதி அமைச்சரவை குழு, பொருளாதார விவகாரங்களுக்கான அமைச்சரவை குழு, நாடாளுமன்ற விவகாரங்களுக்கான அமைச்சரவை குழு, அரசியல் விவகாரங்களுக்கான அமைச்சரவை குழு, பாதுகாப்பிற்கான அமைச்சரவை குழு, முதலீடு மற்றும் வளர்ச்சிக்கான அமைச்சரவை குழு, வேலைவாய்ப்பு மற்றும் திறன் மேம்பாட்டு அமைச்சரவை குழு ஆகியவை மாற்றியமைக்கப்பட்டன. பாதுகாப்பிற்கான அமைச்சரவை குழுவில் பிரதமர் நரேந்திர மோடி, இராணுவ மந்திரி ராஜ்நாத் சிங், உள்துறை அமைச்சர் அமித்ஷா, நிதி மற்றும் கார்பரேட் விவகாரங்களுக்காக நிதி மந்திரி நிர்மலா சீதாராமன், வெளிவிவகாரத்துறை மந்திரியாக சுப்பிரமணியம் ஜெய்சங்கர் ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர். அதே மாதிரி முதலீடுகளுக்கான கேபினெட்டில் பிரதமர் நரேந்திர மோடி, அமித்ஷா, நிர்மலா சீதாராமன், நிதின் கட்கரி, பியூஷ் கோயல் ஆகியோர். அதே போல் வேலைவாய்ப்பு திறன் மேம்பாட்டிற்கான கேபினெட்டில் 10 பேர் கொண்ட குழுவில் பிரதமர் மோடி, அமித்ஷா, நிர்மலா சீதாராமன், நரேந்திர சிங் தோமர், ரமேஷ் போக்ரியால், தர்மேந்திர பிரதான், சந்தோஷ்குமார் கங்வார், ஹர்தீப் சிங் பூரி ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர். சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு மனிதர்களை அனுப்பும் திட்டத்திற்காக குரு டிராகன் விண்கலத்தை நாசாவுடன் இணைந்து ஸ்பேஸ்எக்ஸ் நிறுவனம் தயாரித்தது. ஸ்பேஸ்எக்ஸ் விண்கலம் மூலம் விண்வெளிக்கு பயணிக்க விண்வெளி வீரர்களான பாப் பென்கன், டக்ளஸ் ஹர்லி ஆகியோர் தேர்வு செய்யப்பட்டனர். 62வது கேள்வி. மாலத்தீவுகளில் வெளிநாட்டு தலைவர்களுக்கான வழங்கப்படும் உயரிய விருதான ரூல் ஆஃப் நிஷான் இஷுத்தீன் விருது இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு மாலத்தீவு அதிபர் இப்ராஹிம் முகமது சோலி அவர்களால் எப்போது வழங்கப்பட்டது? 8 ஜூன் 2019 அன்று. அதாவது மாலத்தீவுகளில் வழங்கப்படும் உயரிய விருதான ரூல் ஆஃப் நிஷான் இஷுத்தீன் விருது யாருக்கு வழங்கப்பட்டது? எந்த மாதிரி கேள்வி கேட்பாங்க?
பிரதமர் நரேந்திர மோடிக்கு யார் வழங்கினார் அந்த மாதிரி கேட்பாங்க. எப்போது வழங்கப்பட்டது, எந்த தீவுகளிலிருந்து இந்த விருது வழங்கப்பட்டது, கிட்டத்தட்ட 5-6 கேள்விகள் கேட்க முடியும். இதை இந்த ஒரு கேள்வியிலேயே 5 விதமாக கேள்விகள் கேட்பாங்க. 63rd கேள்வி, எந்த உயர் நீதிமன்றத்தின் புதிய தலைமை நீதிபதியாக நீதிபதி திருபாய் நரன்பாய் பட்டேல் நியமிக்கப்பட்டார்? டெல்லி. எந்த உயர் நீதிமன்றத்தின் புதிய பொறுப்பு தலைமை நீதிபதியாக நீதிபதி ரவிசங்கர் ஷா நியமிக்கப்பட்டார்? மத்திய பிரதேசம். அடுத்தது, இந்திய கிரிக்கெட் வாரியத்தின் தேர்தல் அதிகாரியாக நியமனம் செய்யப்பட்டவர் கோபால்சாமி. அடுத்தது 66rd கேள்வி, பிரெஞ்சு ஓபன் டென்னிஸ் போட்டி 2019 ஆண்கள் ஒற்றையர் பிரிவில் சாம்பியன் பட்டத்தை வென்ற வீரர் யார்? ரஃபேல் நடால். அதாவது இந்த மாதிரி விளையாட்டுகளில், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா கிராண்ட்ஸ்லாம் போட்டிகளில் கண்டிப்பாக வந்து ஏதாவது ஒரு கேள்வி கேட்கறதுக்கு சான்சஸ் அதிகம். ஏன்னா வந்து அது வந்து வருஷத்துக்கு 4 போட்டிகள் நடக்குது. என்னென்னா கிராண்ட்ஸ்லாம் போட்டிகளில் US ஓப்பன், ஆஸ்திரேலிய ஓப்பன், பிரெஞ்ச் ஓப்பன் மற்றும் விம்பிள்டன் போட்டிகள் வந்து நடைபெறுது. இதில் வந்து ஆண்கள் ஒற்றையர் பிரிவு, பெண்கள் ஒற்றையர் பிரிவு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆண்கள் இரட்டையர் பிரிவு, பெண்கள் இரட்டையர் பிரிவு, அதே மாதிரி கலப்பு இரட்டையர் பிரிவு ஆகிய 5 போட்டிகள் வந்து நடைபெறுது. இதில் வந்து 5 விதமாக வந்து எந்த வருஷத்துக்கு வேணாலும் எப்போ வேணாலும் கேட்பாங்க. அதனால் வந்து ஒவ்வொரு வருஷத்துக்கும் நடைபெறும் போது இந்த 4 விதமான போட்டியில் மொத்தம் எத்தனை கேள்வி, 20 விதமான கேள்வி வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். 2019 எவ்வளோ கேள்வி, 20. அதே மாதிரி 2018 இந்த மாதிரி இதெல்லாம் வந்து ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ இந்த வருஷம் 2019 ஆண்டில் ஆண்கள் ஒற்றையர் பிரிவில் சாம்பியன் பட்டத்தை வென்ற வீரர் ரஃபேல் நடால். அது மட்டும் இல்லாமல் ரஃபேல் நடால் தான் வந்து அதிக முறை வந்து இந்த பிரெஞ்ச் ஓப்பன் போட்டிகளில் வந்து சாம்பியன் பட்டத்தை, ஒற்றையர் பிரிவில் சாம்பியன் பட்டத்தை வென்றுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. 24 அணிகள் இடையிலான 8th பெண்கள் உலகக்கோப்பை கால்பந்து போட்டியை நடத்திய நாடு பிரான்ஸ். அடுத்து பாருங்கள், பிரெஞ்சு ஓப்பன் டென்னிஸ் போட்டியில் முதல் முறையாக சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றிய வீராங்கனை யார்? அதாவது பெண்கள் ஒற்றையர் பிரிவில் பார்த்தீங்களா, இந்த மாதிரி கேள்விகள்லாம் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. பெண்கள் ஒற்றையர் பிரிவில், பெண்கள் ஒற்றையர் பிரிவில் சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றிய வீராங்கனை முதல் முறையாக ஆஸ்லி பாடி, ஆஸ்திரேலிய வீராங்கனை. அடுத்தது 69rd கேள்வி, ஒடிசா மாநிலத்தின் தலைமைச் செயலாளர் ஆதித்யா பிரசாத் பதி. பிரெஞ்சு ஓபன் டென்னிஸ் போட்டியில் ஆண்கள் ஒற்றையர் பிரிவில் ரஃபேல் நடால் இதுவரை எத்தனை முறை சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றியுள்ளார்? நான் சொன்னேன் இல்லைங்களா, 12 முறை. இவர் தான் அதிக முறை வந்து பிரெஞ்சு ஓபன் டென்னிஸ் போட்டியை சாம்பியன் பட்டத்தை ஒற்றையர் பிரிவில் கைப்பற்றியிருக்காரு. எந்தெந்த வருஷம்னா 2005, 2006, 2007, 2008, 2010, 11, 12, 2013, 2014, 2017, 2018, 2019 ஆகிய 12 முறை இந்த பிரெஞ்சு ஓபன் டென்னிஸ் போட்டிகளில் ஆண்கள் ஒற்றையர் பிரிவில் சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றியுள்ளார். பிரபல நாடகாசிரியர், நடிகர், கதாசிரியர், வசனகர்த்தா, பன்முகத்தன்மை கொண்ட கிரேசி மோகன் எப்போது காலமானார்? 10 June 2019 அன்று. எந்த மாநிலத்தைச் சேர்ந்த உருவ ஒற்றுமையுள்ள இரட்டையர் அபினவ் பதக், பரிணவ் பதக் ஆகியோர் இராணுவ அதிகாரிகளாக தேர்வு செய்யப்பட்டனர்? பஞ்சாப். நான் கொடுக்கறது பார்த்தீங்கன்னா முழுக்க வந்து நாளிதழ்களில் எடுக்கப்படுது. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் நாளிதழ் நான் எதாவது ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன்னா தினத்தந்தி, தினமணி, தினமலர், இந்த மாதிரி நாளிதழ், அதே மாதிரி த ஹிந்து, தமிழ், இந்த மாதிரி நாளிதழ்களை வந்து நான் ஃபாலோ பண்ணுறேன். அதே மாதிரி ஆங்கிலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா த ஹிந்து ஆங்கிலம், அதே மாதிரி இந்தியன் எக்ஸ்பிரஸ், அதே மாதிரி ஹிந்துஸ்தான் டைம்ஸ், பிஸ்னஸ் ஸ்டாண்டர்ட், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ், த ஹிந்து, அதே மாதிரி டைம்ஸ் ஆஃப் இந்தியா, இந்த மாதிரி கிட்டத்தட்ட வந்து 10 ஒரு 12 பேப்பர் வீதம் வந்து நான் ஃபாலோ பண்ணிட்டு வரேன். ஆங்கிலத்திலேருந்து வந்து நான் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி தமிழில் வந்து உங்களுக்கு தொகுத்து வழங்குறேன். அதனால் வந்து உங்கள் முழுக்க வந்து நீங்கள் வந்து நான் கொடுக்குற வந்து கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். அதாவது ஏதாவது தவறாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கிராஸ் செக்கும் பண்ணிக்கலாம். நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் மாதத்திற்கான நடப்பு நிகழ்வுகள் முதல் பகுதி. 72rd கேள்வி, 2nd உலக ஹாக்கி தொடர் இறுதிச் சுற்று போட்டி எங்கு நடைபெற்றது? புவனேஸ்வர். உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக சதமடித்த 2nd இந்தியர் என்ற சிறப்பை பெற்றவர் ஷிகர் தவான். 75rd கேள்வி, சர்வதேச ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக 2000 ரன்களை கடந்த வீரர்களின் பட்டியலில் 4th வீரராக இணைந்தவர் யார்? ரோஹித் சர்மா. தமிழ்நாடு பேட்மிண்டன் சூப்பர் லீக் 2019 போட்டியில் சாம்பியன் பட்டத்தை எந்த அணி வென்றது? சென்னை. 77rd கேள்வி, எந்த யூனியன் பிரதேசத்தின் முன்னாள் முதலமைச்சர் RV ஜானகிராமன் உடல் நலக்குறைவால் காலமானார்? புதுச்சேரி. 78rd கேள்வி, எந்த வங்கிக்கு விதிமுறைகள் பின்பற்றாததால் ₹2 crore அபராதம் ரிசர்வ் வங்கி விதித்தது? கொடாக் மகேந்திர வங்கி.
எந்த நாட்டுடன் இந்தியா இணைந்து குஜராத் மாநிலத்தில் உள்ள லோத்தாலில் தேசிய கடல்சார் மரபுரிமை அருங்காட்சியகம் அமைக்கவுள்ளது? தேசிய கடல்சார் மரபுரிமை அருங்காட்சியகம் குஜராத் மாநிலத்தில் லோத்தாலில் எந்த நாட்டுடன் இணைந்து இந்தியா அமைக்கவுள்ளது? இதுக்கு சரியான விடை போர்த்துக்கல். 80வது கேள்வி, பிரபல எழுத்தாளர் நாடகாசிரியர் மற்றும் நடிகர் கிரிஸ் கர்னாத் எப்போது காலமானார்? 10 ஜூன் 2019 அன்று. 81வது கேள்வி, கனடியன் கிராண்ட் பிரிக்ஸ் 2019 கார் பந்தயத்தில் சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றிய வீரர் யார்? லீவிஸ் ஹாமில்டன். 82வது கேள்வி, ஐரோப்பிய கால்பந்து கூட்டமைப்பின் சார்பில் நடைபெற்ற நாடுகளுக்கிடையேயான கால்பந்து லீக் தொடரில் சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றிய அணி எது? போர்த்துக்கல். சமீபத்தில் தென்கிழக்கு அரபிக்கடலில் உருவாகிய புயலின் பெயர் என்ன? வாயு புயல். 84வது கேள்வி, தாய்லாந்து நாட்டில் நடைபெற்ற கிங்ஸ் கோப்பைக்கான கோப்பை கால்பந்து தொடரில் இந்தியா எத்தனையாவது இடத்தை பிடித்தது? 3வது இடம். அடுத்தது, அதாவது ஆந்திரா மாநிலத்தில் வந்து ஜெகன்மோகன் ரெட்டி தலைமையில் வந்து கேபினட் அமைச்சராக அமைந்தது. அதாவது தற்போது வந்து புதிய முதலமைச்சராக ஜெகன்மோகன் ரெட்டி வந்து பதவியேற்றார். அதில் வந்து அவருடைய அமைச்சரவை வந்து 25 அமைச்சர்கள் வந்து பதவியேற்றனர் அவரது அமைச்சரவையில். அது எப்போனா 8 ஜூன் 2019 நடைபெற்றது. இதில் வந்து நம்ம பார்க்குற யாரார்? தர்மண கிருஷ்ணதாஸ் வந்து மினிஸ்டர் ஆஃப் ரோட் அண்ட் பில்டிங்ஸ். போஸ்டா சத்யநாராயணா மினிஸ்டர் ஆஃப் முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் அர்பன் டெவலப்மெண்ட். ஃபமுலா புஷ்பா ஸ்ரீவாணி மினிஸ்டர் ஆஃப் ட்ரைபல் வெல்ஃபேர். முஸ்தம் செட்டி ஸ்ரீனிவாச ராவ் மினிஸ்டர் ஆஃப் டூரிசம் கல்ச்சர் அண்ட் யூத் அட்வான்ஸ்மெண்ட். 5வது குரசாலா கண்ணா பாபு மினிஸ்டர் ஆஃப் அக்ரிகல்ச்சர் கோஆபரேஷன். அடுத்து பில்லி சுபாஷ் சந்திரபோஸ் மினிஸ்டர் ஆஃப் ரெவன்யூ அண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் ஸ்டாம்ப்ஸ். பின்பி விஸ்வரூப் இது வந்து பார்த்தீங்கன்னா மினிஸ்டர் ஆஃப் சோசியல் வெல்ஃபேர். அடுத்தது ஆலா காளி கிருஷ்ண ஸ்ரீனிவாஸ் மினிஸ்டர் ஆஃப் ஹெல்த் ஃபேமிலி வெல்ஃபேர் மெடிக்கல் எஜுகேஷன். அடுத்தது 9வது செருகுவாடா ஸ்ரீ ரங்கநாதராஜு மினிஸ்டர் ஆஃப் ஹவுசிங். தனட்டி வனிதா மினிஸ்டர் ஆஃப் உமன் அண்ட் சைல்டு வெல்ஃபேர் மினிஸ்டர். கோடாலி ஸ்ரீ வெங்கடேஸ்வர ராவ் மினிஸ்டர் ஆஃப் சிவில் சப்ளைஸ் அண்ட் கஸ்டமர் அஃபயர்ஸ். அடுத்தது ஃபெர்னி வெங்கடராமையா மினிஸ்டர் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் இன்ஃபர்மேஷன் அண்ட் பிஆர். வேதப்பள்ளி ஸ்ரீனிவாஸ் ராவ் வந்து மினிஸ்டர் ஆஃப் என்டோமெண்ட்ஸ். மகாபதி சுசாரிதா மினிஸ்டர் ஆஃப் ஹோம் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட். அடுத்தது மொப்பிதேவி வெங்கடராமராவ் மினிஸ்டர் ஆஃப் அனிமல் ஹஸ்பண்டரிஸ் ஃபிஷரிஸ் அண்ட் மார்க்கெட்டிங். அடுத்து 16வது பாலினேனி ஸ்ரீனிவாச ரெட்டி மினிஸ்டர் ஆஃப் எனர்ஜி ஃபாரஸ்ட் என்விரான்மெண்ட் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. ஆடி முளப்பு சுரேஷ் மினிஸ்டர் ஆஃப் எஜுகேஷன். அனில்குமார் பொலும்போயினா மினிஸ்டர் ஆஃப் இரிகேஷன் வாட்டர் ரிசோர்ஸ். மேகபதி கௌதம் ரெட்டி மினிஸ்டர் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் காமர்ஸ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. அடுத்தது பெட்டிரெட்டி ராமச்சந்திர ரெட்டி மினிஸ்டர் ஆஃப் பஞ்சாயத்து ராஜ் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட் மைன்ஸ் அண்ட் ஜியாலஜி. நாராயண் சுவாமி மினிஸ்டர் ஆஃப் எக்ஸசைஸ் அண்ட் கமர்ஷியல் டாக்ஸஸ். பாகண்ணா ராஜேந்திர நாத் மினிஸ்டர் ஆஃப் ஃபைனான்ஸ் அண்ட் பிளானிங் லெஜிஸ்லேட்டிவ் அஃபயர்ஸ். அடுத்தது குமனூர் ஜெயராமன் மினிஸ்டர் ஆஃப் லேபர் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் ட்ரைனிங் ஃபேக்டரிஸ். அம்சாத் பாஜா எஸ்பி மினிஸ்டர் ஆஃப் மைனாரிட்டி அஃபயர்ஸ். மலகுண்ட்லா சங்கர நாராயணா மினிஸ்டர் ஆஃப் பிசி வெல்ஃபேர். இது வந்து இந்த 25 அமைச்சர்கள் வந்து ஒய் எஸ் ஜெகன்மோகன் ரெட்டி தலைமையில் வந்து அமைந்த கேபினட் அமைச்சரவை 2019 ஆந்திர பிரதேச மாநிலத்தில். அடுத்தது சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளில் இருந்து ஓய்வு பெறுவதாக இந்திய கிரிக்கெட் வீரர் யுவராஜ் சிங் 10 ஜூன் 2019 அறிவித்தார். இந்திய கூடைப்பந்து கூட்டமைப்பு தலைவர் கே கோவிந்தராஜ் எஃப்ஐபிஏ ஆசிய மத்திய வாரிய உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். 85வது கேள்வி, 17வது லோக்சபாவின் இடைக்கால சபாநாயகராக நியமனம் செய்யப்பட்டவர் வீரேந்திரகுமார். அடுத்தது ஐபிபிஐ எனப்படும் திவால் மற்றும் வாராக்கடன் வாரியத்தின் பகுதி நேர உறுப்பினர்களாக தலைமை பொருளாதார ஆலோசகர் கிருஷ்ணமூர்த்தி சுப்பிரமணியன் மற்றும் ஐடிபிஐ வங்கியின் முன்னாள் இயக்குநரும் தலைமை செயல் அதிகாரியுமான பி ஸ்ரீராம் ஆகியோரை மத்திய அரசு எப்போது நியமனம் செய்தது? 11 ஜூன் 2019. 87வது கேள்வி, மாநிலங்களவையின் பாஜக தலைவராக புதிதாக நியமனம் செய்யப்பட்டவர் தாவர்சந்த் கெலாட். 13 பேருடன் சென்ற இந்திய விமானப்படையின்
ஏஎன் 32 ரக விமானம் அதாவது ஜூன் 3ஆம் தேதி மதியம் 12:25 காணாமல் போனது. காணாமல் போன ஏஎன் 32 ரக விமானத்தின் பாகங்கள் அருணாச்சல பிரதேச மாநிலத்தின் எந்த மாவட்டத்தில் கண்டெடுக்கப்பட்டது? சியான் மாவட்டம். அடுத்தது G7 நாடுகளின் 45வது உச்சி மாநாடு 24 ஆகஸ்ட் 2019 முதல் 26 ஆகஸ்ட் 2019 வரை எந்த நாட்டில் நடைபெற உள்ளது? பிரான்ஸ். G7 நாடுகள்னா பிரான்ஸ், அமெரிக்கா, ஜப்பான், கனடா, இத்தாலி, ஜெர்மனி மற்றும் இங்கிலாந்து. 90வது 12வது உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் இருந்து காயம் காரணமாக விலகிய இந்திய வீரர் ஷிகர் தவான். எந்த நகர காவல்துறை LED விளக்கு வேக தடையை அறிமுகப்படுத்தியது? சென்னை. மத்திய ஊழல் கண்காணிப்பு ஆணையத்தின் இடைக்கால ஆணையராக நியமனம் செய்யப்பட்டவர் சரத்குமார். சமீர் வர்மா எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர்? பேட்மிண்டன். ஆந்திர பிரதேச மாநில தொழிற்சாலைகள் உள்கட்டமைப்பு கார்பரேஷன் தலைவராக நகரி தொகுதி MLAவும் நடிகையுமான ரோஜா எப்போது நியமனம் செய்யப்பட்டார்? 12 ஜூன் 2019. சர்வதேச குழந்தைகள் தொழிலாளர் ஒழிப்பு தினம் ஆண்டுதோறும் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது? சர்வதேச குழந்தை தொழிலாளர் ஒழிப்பு தினம் ஆண்டுதோறும் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது? 12 ஜூன் 2019 அன்று. 96வது 96வது ஏல மையத்தில் இந்திய ஓவியர் பூபன் காகர் 1982 டூ மென் இன் பெனாரஸ் என்ற ஓவியம் எத்தனை கோடி ரூபாய்க்கு ஏலம் போனது? ரூபாய் 22 கோடி. எந்த நாட்டுக்கான புதிய தூதராக சன்வை டோங்கை சீனா நியமித்தது? இந்தியா. கஜகஸ்தான் நாட்டின் புதிய அதிபராக காசிம் ஜாமட் டோகோயோ எப்போது பதவியேற்றார்? 12 ஜூன் 2019. 12வது உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் இருந்து காயம் காரணமாக விலகிய இந்திய வீரர் சிகர் தவானுக்கு பதிலாக இந்திய அணியில் சேர்க்கப்பட்ட வீரர் யார்? ரிஷப் பந்த். 100வது 100வது உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட அதிநவீன ஸ்ட்ராம்ஜெட் இன்ஜின் மூலம் இயங்கக்கூடிய அதிவேக ஆளில்லா விமானம் எந்த மாநிலத்தில் முதல் முறையாக 12 ஜூன் 2019 பரிசோதிக்கப்பட்டது? ஒடிசா. 101வது 2018 நாணப்பீட விருது அதாவது 54வது நாணப்பீட விருது மேற்கு வங்காள மாநில முன்னாள் ஆளுநர் கோபாலகிருஷ்ண காந்தி டெல்லியில் 12 ஜூன் 2019 நடைபெற்ற நிகழ்ச்சியில் யாருக்கு வழங்கினார்? இதுக்கு சரியான விடை அமிதவ் கோஷ். 2011 தமிழக அரசின் முத்தமிழ் காவலர் கி.ஆ.பே. விஸ்வநாத விருது பெற்றவரும் மதுரை காமராஜர் பல்கலைக்கழக முன்னாள் பேராசிரியருமான ரா மோகன் எப்போது காலமானார்? 12 ஜூன் 2019 அன்று. அடுத்தது ரெக்கிட் நிறுவனத்தின் புதிய தலைமை நிர்வாக அதிகாரியாக நியமனம் செய்யப்பட்டவர் லக்ஷ்மண் நரசிம்மன். எந்த நாட்டில் திமிங்கலம் டால்பின் ஆகியவற்றை வளர்க்க தடை விதிக்க அந்நாட்டு அரசு கொண்டு வந்த புதிய சட்டம் அமலுக்கு வந்தது? கனடா. சமீபத்தில் மூத்த காங்கிரஸ் தலைவர் மற்றும் முன்னாள் மத்திய அமைச்சர் சிவநாராயண் மீனா காலமானார். இவர் எந்த மாநிலத்தைச் சேர்ந்தவர்? மத்திய பிரதேசம். நாடாளுமன்ற மக்களவையின் 14வது லோக்சபாவின் பாரதிய ஜனதா கட்சியின் துணைத் தலைவராக புதிதாக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? இதுக்கு சரியான விடை ராஜ்நாத் சிங். மாநிலங்களவையின் பாரதிய ஜனதா தலைவராக மத்திய சமூக நீதி மற்றும் அதிகார வழங்கல் துறை மந்திரி தாவர் சந்த் கெலாட் நியமிக்கப்பட்டார். அதே மாதிரி துணைத் தலைவராக மாநிலங்களவையில் மத்திய அதாவது ரயில்வே அமைச்சர் பியூஷ் கோயல் நியமிக்கப்பட்டார். மக்களவையின் பாரதிய ஜனதா தலைமை கொறடாவாக டாக்டர் சஞ்சய் ஜெய்ஸ்வால் நியமிக்கப்பட்டார். மாநிலங்களவையின் பாரதிய ஜனதா தலைமை கொறடாவாக நாராயண்லால் பஞ்சாரியா. மக்களவைக்கு கொறடா வந்து டாக்டர் சஞ்சய் ஜெய்ஸ்வால். மாநிலங்களவைக்கு கொறடாவாக நாராயண் பஞ்சாரியா நியமிக்கப்பட்டார். உலகில் அதிக வருவாய் ஈட்டும் விளையாட்டு வீரர்கள் தொடர்பாக ஸ்போர்ட்ஸ் பத்திரிகை வெளியிட்டுள்ள 2019 பட்டியலில் இடம் பிடித்த ஒரே இந்திய வீரர் யார்? சரியான விடை விராட் கோலி. இதுக்கு வந்து முதலிடத்துல வந்து கால்பந்து ஆட்டக்காரர் ரொனால்டோ வந்து முதலிடத்தில் இருக்கிறார். 108வது 2019 உலகின் அமைதியான நாடுகள் பட்டியலில் இந்தியா எத்தனையாவது இடத்தை பெற்றது? 141வது இடத்தை. 17வது நாடாளுமன்ற மக்களவையின் பாரதிய ஜனதா தலைவராக புதிதாக நியமனம் செய்யப்பட்டவர் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். சர்வதேச குருதி கொடையாளர் தினம் ஆண்டுதோறும் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது? சர்வதேச குருதி கொடையாளர் தினம் ஆண்டுதோறும் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது? ஜூன் 14. உலக வலைப்பதிவாளர் தினம் ஆண்டுதோறும் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது? உலக வலைப்பதிவாளர் தினம் ஆண்டுதோறும் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது? ஜூன் 14. எந்த நாடு மறுசுழற்சி செய்ய முடியாத பிளாஸ்டிக் பொருட்களுக்கு தடை விதிக்கப் போவதாக அறிவித்தது? கனடா. 113வது 113வது ஆந்திர பிரதேச மாநில சட்டசபையின்
புதிய சபாநாயகராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார்? தமிழினி சீதாராம். யுனிசெஃப் அமைப்பின் டானிகே மனிதாபிமான விருதுக்கு தேர்வு செய்யப்பட்ட இந்தி நடிகை யார்? யுனிசெஃப் அமைப்பின் டானிகே மனிதாபிமான விருதுக்கு தேர்வு செய்யப்பட்ட இந்தி நடிகை பிரியங்கா சோப்ரா. அடுத்தது, இலங்கை நாட்டின் உளவுத்துறை அமைப்பின் புதிய தலைவராக நியமிக்கப்பட்டவர் ருவன் குலத்துங்கா. பிளாஸ்டிக் கழிவுகளை சிறப்பாக கையாளுதல் உள்ளிட்ட பசுமை நடவடிக்கைகளுக்காக நீலகிரி கலெக்டர் இன்னசென்ட் திவ்யா, ராமநாதபுரம் கலெக்டர் வீரராகவராவ், தூத்துக்குடி கலெக்டர் சந்தீப் நந்தூரி ஆகியோருக்கு பசுமை விருதுகளை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எப்போது வழங்கினார்? 13 ஜூன் 2019. அது மட்டும் இல்லாமல் ஐஏஎஸ் அதிகாரிகள் அமுதா, ஷில்பா மற்றும் பிரபாகர் உள்ளிட்டோருக்கும் பசுமை விருதுகளை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வழங்கினார். 117வது கேள்வி, சந்திரயான் 2 விண்கலம் ஜிஎஸ்எல்வி மார்க் 3 ராக்கெட் மூலம் ஆந்திர பிரதேச மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள ஏவுதளத்திலிருந்து எப்போது நிலவிற்கு ஏவப்பட உள்ளது? 15 ஜூலை 2019 அன்று. 118வது கேள்வி, ஆயுள் காப்பீடு நிறுவனங்களின் புதிய பிரீமிய வருவாய் மே மாதத்தில் எத்தனை சதவீதம் அதிகரித்தது? 43%. இஎஸ்ஐ பங்களிப்பை 6.5% எத்தனை சதவீதமாக மத்திய அரசு குறைத்துள்ளது? 4%. வேலை வழங்குபவர்களின் பங்களிப்பு 4.7% 3.2%, தொழிலாளர்களின் பங்களிப்பு 1.75% 0.75% குறைக்கப்பட்டது. 120வது கேள்வி, சமீபத்தில் காலமான இந்திய வம்சாவளி எழுத்தாளர் அகமது இஷாப் எந்த நாட்டில் வசித்தவர்? தென்னாப்பிரிக்கா. நெதர்லாந்து நாட்டில் நடைபெற்ற உலக வில்வித்தை சாம்பியன்ஷிப் போட்டி 2019 இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்ற அணிகள் இந்தியா மற்றும் சீனா. ஜீவனேஜ் சுக்லின் எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர்? துடுப்பு படகு. அடுத்தது, மக்களவைக்கான தெலுங்கானா ராஷ்டிரிய சமிதி கட்சி எம்பிக்கள் குழுவின் தலைவராக மூத்த எம்பி நாமா நாகேஸ்வர ராவ் தேர்வு செய்யப்பட்டார். அதேமாதிரி மாநிலங்களவைக்கான கட்சியின் எம்பிக்கள் குழு தலைவராக மூத்த தலைவர் கே கேசவராவ் மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டார். மக்களவைக்கான டிஆர்எஸ் கட்சியின் கொறடாவாக பிபி பாட்டிலும், அதே மாதிரி குழுவின் துணைத் தலைவராக கே பிரபாகர் ரெட்டியும் தேர்ந்தெடுக்கப்பட்டார். மாநிலங்களவைக்கான டிஆர்எஸ் கட்சியின் எம்பிக்கள் குழு துணைத் தலைவராக பந்தா பிரகாஷ் முடிராஜுவும், அந்த அவையின் டிஆர்எஸ் கட்சியின் கொறடாவாக ஜே சந்தோஷ்குமாரும் தேர்வு செய்யப்பட்டனர். 123வது கேள்வி, தொழில்முறை கூடைப்பந்து எழுத்தாளர்கள் சங்கத்தின் 2019 ஆண்டுக்கான ஜே வால்டர் கென்னடி குடியுரிமை விருது வென்றவர் யார்? டேமியன் லில்லாட். 124வது கேள்வி, எந்த நாட்டில் ட்ரோன்களை செயலிழக்க செய்யும் புதிய நவீன ரக துப்பாக்கிகள் அறிமுகப்படுத்தப்பட்டது? ஆஸ்திரேலியா. எந்த நாட்டில் மைக்ரோசாப்ட் நிறுவனம் செயற்கை நுண்ணறிவு டிஜிட்டல் ஆய்வகங்களை அறிமுகப்படுத்துகிறது? இந்தியா. அடுத்தது, ஞானபீட விருதை வென்ற முதல் ஆங்கில எழுத்தாளர் என்ற சிறப்பை பெறுபவர் யாராவது? பெற்றவர் வச்சுக்கலாம், ஏன்னா முடிஞ்சிருச்சு இல்ல, அதனால பெற்றவர் யார்? ஞானபீட விருதை வென்ற முதல் ஆங்கில எழுத்தாளர் என்ற சிறப்பினை பெற்றவர் அமிதவ் கோஸ், மேற்கு வங்காள ஆங்கில எழுத்தாளர் அமிதவ் கோஸ். மெர்சிடல் பென்ஸ் நிறுவனத்தின் இந்திய விற்பனை மற்றும் சந்தைப்படுத்துதல் பிரிவு புதிய தலைவராக நியமனம் செய்யப்பட்டவர் சந்தோஷ் ஐயர். விக்கிரவாண்டி தொகுதி திமுக எம்எல்ஏ ராதாமணி எப்போது காலமானார்? 14 ஜூன் 2019. 129வது கேள்வி, கருணாநிதியின் நண்பரும் திமுக மாநிலங்களவை முன்னாள் எம்பியுமான சிவசுப்பிரமணியம் எப்போது காலமானார்? 14 ஜூன் 2019 அன்று. எந்த நாட்டில் விப்ரோ நிறுவனம் புதிய தொழில்நுட்ப மையத்தை அமைக்கிறது? அமெரிக்கா. அடுத்து 131வது கேள்வி, சர்வதேச காற்று தினம் ஆண்டுதோறும் எப்போது அனுசரிக்கப்படுகிறது? ஜூன் 15. அடுத்தது, 132வது கேள்வி, மிசோரம் மாநில சட்டசபையில் 2019-20 ஆண்டுக்கான பட்ஜெட்டை 13 ஜூன் 2019 தாக்கல் செய்தவர் யார்? ஜோரம் தங்கா. கெய்ட்லின் ஃபோர்ட் எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர்? கால்பந்து. 134வது கேள்வி, ஃபிபா கால்பந்து தரவரிசை பட்டியலில் இந்தியா எத்தனையாவது இடத்தை பிடித்தது? 101வது இடம். அடுத்தது, ஒடிசா மாநில புவனேஸ்வர் நகரில் சர்வதேச ஹாக்கி கூட்டமைப்பு சார்பில் நடைபெற்று வரும் 2019 ஆண்டுக்கான ஹாக்கி சிறி ஃபைனலில் நடைபெற்ற ஃபைனலில் தொடரில் இறுதிப் போட்டிக்கு முன்னேறிய அணிகள் இந்தியா மற்றும் தென்னாப்பிரிக்க அணிகள். சந்திரயான் 2 விண்கலத்தின் முக்கியமான பொறுப்பில் 2 பெண்கள் இடம்பெற்றனர். இஸ்ரோவின் அனுபவம் வாய்ந்த விஞ்ஞானிகளான முத்தையா வனிதா, ரீத்து கரிதால் சந்திராயன் விண்கலத்தின் முக்கிய பொறுப்பில் உள்ளனர். சந்திராயன் 2 விண்கலம் வரும் ஜூலை 15ஆம் தேதி விண்ணில் ஏவப்பட உள்ளதாக இஸ்ரோ தெரிவித்துள்ளது. ஜிஎஸ்எல்வி மார்க்
மூன்று ராக்கெட் விமானம் சந்திரயான் சந்திராயன் இரண்டு விண்கலத்தை அனுப்ப திட்டமிடப்பட்டுள்ளது. ஜிஎஸ்எல்வி மார்க் 3 ராக்கெட் மூலம் கொண்டு செல்லப்படவுள்ள சந்திராயன் 2 விண்கலம் 3,290 கிலோ எடை கொண்டதாக இருக்கும். இதுவரைக்கும் நம்ம இந்த காணொலியில் பார்த்தது மந்த்லி கரண்ட் அஃபேர் ஜூன் 2019 ஜூன் மாதத்திற்கான நடப்பு நிகழ்வுகள் பகுதி 1 பார்ட் 1. இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இந்த ஜூன் மாதத்திற்கான நடப்பு நிகழ்வுகளுக்கான பகுதி 1 பார்ட் 1 காணொலியை உங்கள் நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி இதுவரைக்கும் எங்கள் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. எதுக்காகனா நாங்கள் எப்போல்லாம் புது வீடியோ அப்லோட் பண்ணுறோமோ அப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்க போகிறோம், நீங்கள் சீக்கிரமாகவே பார்க்க முடியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து கொடுக்குற இந்த கரண்ட் அஃபேர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மிக முக்கியமாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, ஒவ்வொரு விளையாட்டுலேயும் வந்து சாம்பியன் பட்டத்தை வென்றவர்கள் யார், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா டென்னிஸ், பேட்மிண்டனு, கால்பந்து, கிரிக்கெட்டு, டேபிள் டென்னிஸ் இந்த மாதிரி ஏராளமான விளையாட்டுகள் இருக்குது. அதே மாதிரி இந்த மாதிரி விளையாட்டுகளில் வந்து யார் யார் சாம்பியன் பட்டத்தை வென்றாங்க, எந்த வருடத்துக்கு, இதெல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அதே மாதிரி ஒவ்வொரு நிறுவனத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டைமும் தலைவர்கள், சிஇஓ இந்த மாதிரி வந்து நியமனம் செய்ய செய்கிறாங்க. அதே மாதிரி நியமனம் செய்ய போகிற தலைவர்களையும் அந்த மாதிரி இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும் அதிகமாக. அதே மாதிரி ஒவ்வொரு மாநிலத்திற்கும் புதிய முதலமைச்சர்கள் பதவியேற்கும் போது இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கணும். அதே மாதிரி ஒவ்வொரு மாதத்தில் அதாவது முக்கியமான தினங்கள் இந்த மாதிரி காற்று தினம், உலக வலைப்பதிவாளர் தினம், இந்த மாதிரி குருதி கொடையாளர்கள் தினம், இந்த மாதிரி முக்கியமான தினங்கள்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். இந்த மாதிரி கேள்விகள்லாம் வந்து இந்த போட்டித் தேர்வுகளை வந்து அதிகமாக கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் வந்து இந்த மாதிரி கேள்விகளை ஞாபகம் வச்சுக்கணும். அதே மாதிரி ஒவ்வொரு நிறுவனத்தில் இந்த மாதிரி பேங்கிங் எக்ஸாம்லாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க. ஒவ்வொரு நிறுவனத்தில் வந்து ஒவ்வொரு காலாண்டுக்கு எவ்வளவு வந்து நிகர லாபம் ஈட்டி இருக்குது, அதே மாதிரி அந்த நிறுவனத்தோட தலைவர் யார், அந்த நிறுவனம் எங்கே இருக்குது, அந்த நிறுவனம் வந்து எப்போது தொடங்கப்பட்டது, இந்த மாதிரி தகவல்கள்லாம் வந்து நீங்கள் வந்து சேகரித்து வச்சுக்கோங்க. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு அதே மாதிரி ஒவ்வொரு அதாவது முக்கியமான நாள் வரும், அந்த முக்கியமான நாளோட கருப்பொருள் என்ன, அதே மாதிரி ஒவ்வொரு நாட்கள் அதாவது திருவிழா நடக்கும் அந்த மாதிரி திருவிழாவுக்கான முக்கியமான கருப்பொருள் என்ன, அதே மாதிரி ஒவ்வொரு நிகழ்ச்சி ஒரு வெளிநாட்டு தலைவர் வரணும்னா அவரு வெளிநாட்டு தலைவர்களோட மாநாடு நடக்கும், அதில் வந்து எந்த மாதிரி வந்து முக்கியமான பேச்சுகள் நடைபெற்றது, அதே மாதிரி யார் வந்தாங்க, எப்போது வந்தாங்க, இந்த மாதிரி முக்கியமான கேள்விகள்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். அதே மாதிரி எந்தெந்த மாதிரி ஒத்துழைப்புகள் நடைபெற்றது, அவருங்களுக்குள்ள உடன்படிக்கை நடைபெற்றது, இந்த மாதிரிலாம் ஞாபகம் வச்சுக்கணும். அதனால் வந்து நாங்கள் கொடுக்கக்கூடிய தினசரி நடப்பு நிகழ்வுகளில் வந்து தினசரி கொடுத்துட்டு வரோம், அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு மாதத்துக்கு கொடுத்துட்டு வரோம், அது மட்டும் இல்லாமல் ஆங்கிலத்திலையும் வந்து அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஆங்கிலத்திலையும் தொகுத்து வழங்கிட்டு வரோம், மாதம் மாதம் வந்து தொகுத்து வழங்குகிறோம். அதனால் வந்து தொடர்ந்து நாங்கள் வழங்கக்கூடிய காணொலி வந்து முழு காணொலியும் பாருங்கள். நீங்கள் இடையில பார்க்காம விட்டீங்கன்னா, மிஸ் பண்ணிங்கன்னா, அது சப்போஸ் வந்து போட்டித் தேர்வுகளுக்கு கேட்டாங்கன்னா உங்களுக்கு வந்து பதில் எழுதுறதுக்கு மிகவும் சிரமமாக இருக்கும். அதனால் வந்து நாங்கள் கொடுக்கக்கூடிய வீடியோஸ் வந்து முழுசும் பாருங்கள். அதே மாதிரி இதுவரைக்கும் எங்கள் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கீழே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கப்படும். ஒவ்வொரு டைமும் நோட்டிஃபிகேஷன் வரும்போது எங்கள் சேனல்லிருந்து நோட்டிஃபை ஆகிற காணொலியை வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இதுவரைக்கும் எங்கள் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலில் இந்த ஜூன் மாதத்திற்கான பகுதி 1 காணொலியை எங்கள் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலிருந்து பார்த்தமைக்கு நன்றி.